வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இரண்டாம் அலைய இப்போ கொரோனா வைரஸின் டெல்டா வேரியண்ட்டு ருத்ர தண்டவாடி பல மக்கள் உயிர்களை உயிர்களுக்காக வாங்கியது அதே டெல்டா வேரியண்ட்டு இப்போ சீனாவிலையும் உக்ரம் எடுக்க தொடங்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை பற்றி தான் முனுக்க முனுக்க இன்றைக்கி டாப்பிக்கில் பேச போகிறோம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் சீனாவில் உஹான் மாகாணத்தில் ஆரம்பித்த கொரோனா வைரஸ் உலகம் முழுக்கவே ஆட்டி படைத்து புது புது வேரியண்ட்டாக மாறி உருவெடுத்துச்சு அதுலேயும் இந்தியாவில் டெல்டா வேரியன்ட் விஸ்வரூபம் எடுத்து இந்தியாவே புரட்டி போட்டது டெல்டா வேரியண்ட்டோட பேர் உலக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சம் எலும்பும் அந்த டெல்டா வேரியண்ட் இப்போ சீனாவில் மறுபடியும் தொடங்கத் துவங்கியது நாஞ்சிங்கிற இடத்துல தான் இப்போ மறுபடியும் இது தொடங்க ஆரம்பிச்சிருக்கு சீனாவில் நாஞ்சிங் அது ஒரு பெரிய ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட் மாதிரி சொல்லலாம் கிட்டத்தட்ட எட்டாவது மிகப்பெரிய ஏர்போர்ட் சீனாவில் இருக்கிற ஏர்போர்ட் அது நாஞ்சிங்கில் அந்த ஏர்போர்ட்டில் நிறைய கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க அந்த இடத்துல இருந்தால் இப்போ மறுபடியும் கொரோனா வைரஸ் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இதில் என்ன ரகசியம்னா அந்த நாட்டு கவர்மெண்ட்டு இருந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்லுதுன்னா நாஞ்சிங்கில் இருக்க மொத்த மக்களுக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்கப்படும் அதுவும் ஒம்பது நாட்களில் அந்த கொரோனா டெஸ்ட் எடுக்கப்படும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் லாக்டவுனுக்குள்ளே இந்த மா மாநிலம் போகுது அந்த மாகாணத்தில் மட்டும் சுமார் எண்பது லட்சம் இருந்து ஒரு கோடி பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒம்பது நாளில் கொரோனா டெஸ்ட் எடுக்க போகிறோங்கிறது எவ்வளோ கடிதமான விஷயம்னு நினச்சி பார்க்க கூட முடியல இருந்து பீஞ்சிங்க்கு கிளம்பி போன ரெண்டு கப்பல்ஸ் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ரெண்டு கப்பல்ஸ் அவங்களுக்கே தெரியாது ஏ ஏசிம்டமேட்டிக் கேஸாக இருக்குது அவங்க இங்கே தேட்டர் கான்ஃபரன்ஸ் சுமார் ரெண்டாயிரம் பேர் லைவ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க அந்த மாநிலத்தில் சுமார் ரெண்டாயிரம் பேர் கலந்து கொண்ட காண்டாக்டை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இதில் கவர்மெண்ட் முன் ஸ்டெப் எடுத்து கொண்டு வருது பீஞ்சிங்கை கம்ப்ளீட்டாக லாக்டவுனுக்குள்ளே கொண்டு போனால் சீனாவோட வர்த்தகம் மொத்தமாக பாதிக்கும் உலகத்தோட ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா தான் அதிக பேருக்கு வேக்சினேட்டெடுப்பு போடப்பட்டிருக்கு சீனாவோட அந்த வேக்சின்ஸ் டெல்டா வேரியண்ட்டை எடுத்து வீரியமாக செயல்படுமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ அது அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் சீனாவை தவிர்த்து யுஎஸ்லேயும் கொரோனா வைரஸ் பரவல் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணப்படுது சீனாவுக்கு அடுத்தபடியாக யூஎஸ்லையும் அதிக வேக்சினேட்டட் பீப்பிள் இருக்காங்கிற ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் சொல்லுது இங்கே கடந்த முப்பது நாள் நாளுக்கு முன்னாடி பன்னெண்டாயிரம் கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு இப்போ அந்த பன்னெண்டாயிரம் கேஸ் வந்து ஒரு லட்சம் கேஸாக மாறி இருக்குது அமெரிக்கா வந்து என்ன சொல்லுதுன்னா இப்போ டபுள் டோஸ் வேக்சினேட்டட் பண்ண பீப்பிள் வந்து வேக்சினேட்டட் பண்ண பீப்பிளுக்கு பரப்பப்படுது அப்படிங்கிறத ரிப்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் படி சொல்லப்படுது அதனால் அவங்க இப்போ மறுபடியும் மாஸ்க் அணையணுங்கிற கட்டாயம் அவங்க ஊரில் கொண்டாந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கிட்டு பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேயும் கொரோனா வைரஸோட தீவிரம் அதிக அடைஞ்சு வந்துகிட்ருக்கு இது எப்படியோ நண்பர்களே சீனாவில் கொரோனா வைரஸோட முதல் அலையாகட்டும் வெள்ளமாகட்டும் சூறாவளி புயல் காற்று மழை எதுவாகட்டும் அவங்க எதுலேயும் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தவே இல்லை இனிமேலும் உண்மையை எந்தளவுக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க